sido tu enfoque en lo que habéis conectado en tu vida de Jesús. Mi amor, yo le digo a todos los dos más para tomar el futuro de la vida de Jesús. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله الحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين وأشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه أوصيكم بعباد الله فإياي أولا بتقوى الله قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا بذكر الله تطمئن القلوب அறிந்து கொள். அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு வ தஆலாவின் ஜிக்ரில் மட்டும்தான் ஹிருதயங்களுக்கு பேர் அமைதியும் அதிசாந்தமும் கிடைப்பதாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் நன்மாராயம் செய்கின்றான். அனைத்துலக ரட்சகனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் அஞ்சு பயந்து அவனுக்கு தலை வணங்கி அவன் ஏவிய காரியங்களை எடுத்து நடந்து அவன் விளக்கிய காரியங்களை முழுமையாக தவிர்த்து அவனது சந்தோஷத்தையே குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்வானாக. அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு வ தஆலா அவனது அடியார்களாகிய நமக்கு நன்மாராயம் செய்கின்றான். அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள். பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், இருதயங்களுக்கு பரிபூரணமான நிம்மதியும் பேர் அமைதியும் அதிசாந்தமும் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு வ தஆலாவுடைய ஜிக்ரில் மட்டும்தான் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் நன்மாராயம் செய்கின்றான். அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு வ தஆலாவுடைய இந்த வேத வாக்கை அவனது ரசூலும் ரஹமத்தும் ஹபீபும் நூர்மான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ரமது வல்லம் நாயகமான் அவர்களின் பரிபூரணமான நல்லாசிக்கு உரிய சஹாபி ரசூலாகிய சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித கராபத்தாகிய ரஹீஸுல் முஃபஸ்ஸலீன் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப் இந்த ஆயத்து ஷரீஃபிற்கு அவர்கள் தஃப்ஸீர் செய்கின்றார்கள். மாஷா அல்லாஹ், ஜிக்ருல்லாஹ் ஜிக்ருல்லாஹ் முஹம்மத் ஜிக்ருல்லாஹ் யஅனி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் ஜிக்ர் என்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் வைப்பதிலும் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் மதுஹு சொல்வதிலும் தான் ஹிருதயங்களுக்கெல்லாம் பரிபூரணமான பேர் அமைதியும் அதிசாந்தமும் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துனியாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு வ தஆலா உண்டாக்கி தருவதாக அவனது அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமின் வாயிலாக அவனது அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் நன்மாராயம் செய்கின்றான். அலா, அறிந்து கொள். பிதிக்ரில்லாஹி ஜிக்ருல்லாஹ் வஹ்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாத இருதயங்களுக்கு மன மகிழ்ச்சியும் அதிசாந்தமும் பரிபூர்ணமான சந்தோஷமும் இல்லை என்பதாக சத்திய சஹாபா கண்மணிகளின் வாழ்வியலில் இதை நாம் நிதர்சனமாக நாம் பார்க்க முடியும். பிரபலமான சஹாபியாகிய சாஹிபுல் வரா முத்தபிஉஸ் சுன்னா அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களது
கிதாபில் பதிவு செய்கின்றார்கள். அதாவது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஒரு சமயம் சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்து பயான் செய்து கொண்டிருந்தவர்கள் வெகு நேரமாக அவர்கள் அமர்ந்திருந்த காரணத்தினால் அவர்களது உடலில் கால் பகுதியில் இரத்த ஓட்டம் நின்றுவிட்டது, உறைந்து விட்டது. அதன் காரணத்தினால் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பும் பொழுது அவர்களால் எழும்ப இயலவில்லை. இதை கண்ட சஹாபாக்கள் அவர்களிடத்தில் சொன்னார்கள், ஓ இப்னு உமரே, நீங்கள் மிக மிக யாரை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவர்களை அழையுங்கள் என்பதாக சொன்னார்கள். இதனை கேட்ட அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, யா முஹம்மது யா முஹம்மது யா முஹம்மது என்று ذِكْرُ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள். மாஷா அல்லாஹ், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இஸ்மு நாளத்தை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த இரத்த உறைவு மாஷா அல்லாஹ் உடனடியாக பரிபூர்ணமாக சுகமடைந்து அவர்கள் கால்களை நல்ல விதமாக ஊண்டி நடக்கக்கூடிய அந்த உதவி அவர்களுக்கு கிடைத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நாலில் ஷெரீஃபுடைய சதுக்கா ஷெரீஃபை கொண்டு. மாஷா அல்லாஹ், இப்படி சஹாபாக்கள் ஒவ்வொருடைய தனி நபருடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல யுத்தங்களங்களுக்கு செல்லும் பொழுதும் கூட, போர்க்களத்திலும் கூட, பத்ர் யுத்தத்தில் எதிரிகளால் கண்ணை குறிவைத்து தாக்கப்பட்டு கண்ணுக்குள் அம்பு பாய்ந்து இரத்தம் வடிந்தோடுகின்றது, அம்பை உருவினார்கள் அம்போடு சேர்த்து கண்ணும் வந்துவிட்டது, இந்த சூழ்நிலையில் வடிந்தோடும் இரத்த களத்தோடு அந்த கோரமான முகத்தோடு ஓடோடி செல்கின்றார்கள் கதாதார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவிய திவ்யத்தின் சன்னிதானத்திற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்தவுடன் கதாதாவின் கையில் இருந்த அந்த அம்பை வாங்கி அதில் குத்தி இருந்த அந்த கண்ணை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதாதாவுடைய முகத்தில் வைத்து அவர்கள் நாயகத்துடைய தேவிய திவ்யத்தின் கரங்களால் தடவினார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாதா ரலியல்லாஹு முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் குதிரத் முஜிஸாய முஸ்தஃபா பரிபூர்ண சுகம் அடைந்தார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள், இருதயங்களுக்கெல்லாம் பரிபூர்ணமான சந்தோஷமும் நிம்மதியும் அதிசாந்தமும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் எதில் இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய திக்ருல்லாஹான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் மட்டும்தான் இருக்கின்றது. அவர்களை கொண்டு அல்லாது நமக்கு நிம்மதி வேறு எங்கும் கிடைக்காது என்பதை குர்ஆன் நமக்கு அறுதியிட்டு உறுதி செய்கின்றது. அது மட்டுமல்ல, யுத்த களங்களுக்கு சஹாபாக்கள் செல்லும் பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது விசால் முகத்தஸுக்கு பிறகு சஹாபாக்கள் கலீபத் ரசூலுல்லாஹி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரைஸுல் ஆதரீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஜாமியுல் குர்ஆன் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன் மௌலா ஆலமீன் செல்லும் பொழுது எதிரிகளால் பலமாக தாக்கப்படும் பொழுது, எதிரிகள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது, என்ன செய்வது ஏது செய்வது என்று நிலை குலைந்து நிற்கும் பொழுது சஹாபாக்கள் சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் மாஷா அல்லாஹ் ஷாம் நாட்டை வெற்றி கொள்வதற்கு அவர்கள் சென்ற பொழுது மாஷா அல்லாஹ் எதிரிகள் சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள். அது மாதிரியான அந்த களத்தில் அவர்கள் அழைக்கின்றார்கள், யா முஹம்மத் யா முஹம்மத் நஸ்ரல்லாஹ் யன்ஸில், ஓ முஹம்மதே முஹம்மதே சர்வ புகழும் புகழ்ச்சிக்கும் உரிய நாயகரே, அல்லாஹ்வுடைய எல்லா வஸ்துக்களாலும் அல்லாஹ்வாலும் துதிக்கப்படக்கூடியவர்களே, பேருதவை இறக்கி வையுங்கள், நிம்மதியை தாருங்கள், வெற்றியை தாருங்கள், யா முஹம்மத் யா முஹம்மத் யா நஸ்ரல்லாஹ் யன்ஸில் என்பதாக மாஷா அல்லாஹ் சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாஷா அல்லாஹ் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து நாயகத்துடைய திக்ரை சொல்லி மாஷா அல்லாஹ் தத்மகிந்துல் குலூப் வெற்றி அடைந்து மாஷா அல்லாஹ் இருதயங்கள் எல்லாம் பரிபூர்ணமான நிம்மதி அடைந்து மாஷா அல்லாஹ் வெற்றி வாகை சூடி சஹாபாக்கள் மதீனா முனவ்வரா திரும்பினார்கள். இப்படி எத்தனை எத்தனையோ சம்பவங்கள் நமக்கு சாட்சியாக சஹாபாக்களுடைய வாழ்வியல் மூலமாக கிடைக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய இந்த ஆயத்து ஷரீஃபிற்கு தஃப்ஸீராக சஹாபாக்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சஹாபாக்களுக்கெல்லாம் ذِكْرُ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு பரிபூர்ணமான நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் வழங்கியது போல்
போல் அவரது அடியார்களாகிய நமக்கும் ஜிக்ருல்லாஹான முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நம்முடைய இருதயங்களுக்கும் பரிபூரணமான நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துன்யாவி உக்ரவி வெற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளி நம்மை சந்தோஷப்படுத்துவானாக நமக்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக பாரக்கல்லாஹ் بارك الله لنا ولكم في القرآن العليم ونفعنا بالآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم رؤوف رحيم رب الحليم إنه هو الغفور الرحيم اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه الحمد لله الحمد لله الذي حمدا كثيرا دائما طيبا مباركا فيه أشهد أن لا إله إلا الله أوله وآخره وظاهره وباطنه أشهد أن محمد رسول الله سيد الكامل الفاتح الخاتم اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه معاشر المسلمين رحمكم الله واتقوا الله وكونوا مع الصادقين قال سبحانه وتعالى في كلام لعنه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه قال رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم وجل وعلم أنه قال أكثر الصلاة على يوم الجمعة أين نبينا صلى الله عليه وآله وسلم وشرف كرم وجل وعلم أنه قال إن أولى الناس بي أكثرهم علي الصلاة اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه وعلى آله وعلى أبيه الكريم سيد المطهرين سيدنا عبد الله عليه الصلاة والسلام اللهم صل وسلم على سيدنا محمد النبي الرحمة اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه وعلى أمه العليلة لمولاتنا ولاية العظمى سيدة آمنة عليها الصلاة والسلام اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه وعلى آل سيدة العالمين بضعة محمد فاطمة البتول عليها الصلاة والسلام ورضي الله عن نبي قلبي ورضي الله عن خليفة رسول الله خير البشر بعد الأنبياء بالتصديق سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى رئيس العدل عمر بن الخطاب رضي الله تعالى جامع القرآن عثمان بن عفان رضي الله تعالى مولى العالمين أمير المؤمنين باب مدينة العلم علي بن أبي طالب عليه الصلاة والسلام لسيدنا أول قطب لقطع إمام الأكبر سيدنا حسن مجتبى عليه الصلاة والسلام سيدنا إمام علي مقام سلطان الشهداء المجتبى الكربلاء حسين عليه الصلاة والسلام أبي الفضل سيدنا عباس عليه الصلاة والسلام سيد الشهداء حمزة عليه الصلاة والسلام جميع قرابة رسول الله صلى الله عليه وسلم شرف كرم دوانهم جميع صحابة رسول الله صلى الله عليه وسلم شرف كرم دوانهم خصوصا بحرمة سيدنا حبة أهل بيت الدهار رسول الله صلى الله عليه وسلم تميما ساري صحابة رسول رضي الله تعالى عنه رضوان الله تعالى عنه مجمعين ونفعنا من بركاتهم دار الدار الآمن جميع أولياء الله تعالى خصوصا بحرمة سيد الأقطاب قطب الأقاني غوث القولين والسكلين غوث العالم اسمه اسم العالم سيدنا محي الدين الشيخ عبد القادر الحسن والحسين الجيلاني رضي الله تعالى سيدنا سلطان الأولياء معين الدين الحسين والحسن رضي الله تعالى سائر أولياء الله تعالى بمشارق الأهل ومغاربها رضوان الله تعالى عنهم أجمعين ونفعنا من بركاتهم دار الدار الآمن اللهم اغفر لنا وارحمنا اللهم اغفر لنا وارحمنا اللهم اغفر لنا وارحمنا واهدنا واعف عنا واهدنا وامددنا واحفظنا ولوالدنا جميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات
الأحياء منه والأموات. اللهم انزل إسلام المسلمين، اللهم انزل إسلام المسلمين، اللهم انزل إسلام المسلمين. فانصر على قوم الكافرين، فانصر على قوم المشركين، فانصر على قوم الوهابيين، فانصر على قوم المنافقين. إلهنا وارزقنا من إلى لقاء وجهك الكريم. بارك على سيدنا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم. شرف كرم دوانا وصلى الله عليه وسلم على سيدنا مولانا محمد حي الرحمة بيمي الملك دار الدوام سيد الكامل الفاتح الخاتم وعلى أهل بيت الإمام وبارك وسلم تسليما تعظيما بقدر عظمة ذاتك في كل وقت وحين برحمتك يا أرحم الراحمين. وآخر دعوانا الحمد لله رب العالمين. أقم الصلاة.